அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து துர்வ ஆன்மாக்கள் வந்து உடம்புல வந்து தொந்தரவு செய்யும், இல்லை ஏதோ ஒரு தீய சக்தி வந்து தொந்தரவு செய்யும், அவங்க வந்து கண்டிப்பாக அதை உணர்ந்திருப்பாங்க. இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் அவங்க இந்த மாதிரி கெட்ட சக்திகள் உடல்ல பீடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்போ பொதுவா அதாவது ஒருவர் வந்து அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ஏதாவது பயந்துருந்தாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல விழுந்திருந்தாங்க, இருட்டுல விழுந்திருந்தாங்க, இல்லை இருட்டை பார்த்து பயந்திருந்தாங்க அப்படின்னா, அந்த சிசு வந்து கருவிலேயே ரொம்பவுமே அந்த பயத்தை உணர்ந்து அப்பிருந்தே அது வந்து அந்த அதோட மனது வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட சக்தி பீடிக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. கருவில் இருக்கும் போதே கெட்ட சக்தி பீடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அது வளர 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 வர அது வளர வளர அதை வந்து கண்டிப்பாக அது வெளிக்காட்டி அந்த கெட்ட சக்திகள் நிறைய வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனால் அவங்க ஜாதக ரீதியாக சில தோஷங்கள் இருக்கும். அதாவது 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 3 இடங்களும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கெட்ட சக்திகளோட பாதிப்பு கண்டிப்பாக இயற்கையாகவே ஏற்பட்டுரும். இல்லைன்னா ஒரு சிலர் வந்து உங்கள் குடும்பத்திற்கு ஆகாதவர்கள் செய்வினை செய்து வைத்திருந்தாலும் அந்த கெட்ட சக்தி பாதிப்பு அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஆத்ம பலம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு விரைவாகவே கெட்ட சக்திகள் அவங்கள பீடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆத்ம சக்திங்கிறது வந்து நம்ம ஜாதகத்தில் சூரிய பகவான், சூரிய பகவானுடைய பவர், அதாவது சூரிய பகவான் ஜாதகத்தில் ரொம்ப கெட்டு இருந்தார் அப்படின்னா, ஒரு மோசமான நிலையில் அமைப்பில் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கெட்ட சக்தி அவங்க உடம்புல சீக்கிரம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பரம்பரையாக சிலருக்கெல்லாம் அவங்க வழி வழியாக குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு கெட்ட சக்தி இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பரம்பரையாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பரம்பரையாக எங்கள் வீட்டில் ஒரு பெண்ணுக்கு இருந்துகிட்டே இருக்குது. எங்கள் குடும்பத்தில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கெட்ட சக்தி பாதிப்பு இருக்குது அப்படின்னு சில குடும்பத்துலலாம் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஆணுக்கு இருக்குது. இந்த மாதிரி கண்டிப்பாக பரம்பரையாகவும் இந்த பாதிப்பு இருக்கலாம். முன்னோர் சாபத்தினாலேயும் இந்த கெட்ட சக்தி கண்டிப்பாக அவங்க உடம்புல இருக்கலாம். அதுவும் ஒரு கோளாறாகவும் இருக்கலாம். இல்லை நீங்கள் போன வீடு சரியில்லை, நீங்கள் இருக்கிற வீடு சரியில்லை அப்படின்னாலும், புதுசாக இப்போ தான் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, இப்போ தான் அவங்க உடம்புல வந்து தெரியுது அப்படின்னா அவங்க போன வீடு சரியில்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது செய்வினை ஏவல் இந்த மாதிரி காரணமாகவும் இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் தான் ஒருத்தருக்கு கெட்ட சக்திகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்னும் மனநிலை பொறுத்து ஒருத்தருக்கு மனநிலை பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா கூடவே இந்த பாதிப்பும் சேர்ந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது ஈஸியாக அந்த கெட்ட சக்திக்கு ஊடுருவும் தன்மை கிடைச்சிடும். நம்ம மனம்தான் எல்லாமே. மனம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம மனசு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு இதுவும் நம்மளை அண்டாது. நம்ம மனமே பயந்து பயந்து ஒரு பயத்தன்மை அதிகமாக இருந்துச்சு, ஒரு பயந்த சுபாவம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் அவங்களுக்கு கெட்ட சக்திகள் பீடிக்க வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக அவங்கள கேப்சர் பண்ணிக்கணும். அவங்க பயந்த மனது வந்து ரொம்ப லேசாக இருக்கும். அவங்க உடல் அமைப்பு வந்து கெட்ட சக்திகளுக்கு ஏதுவாக இருக்கும். சக்திகளுக்கு அதுதான் தேவை. நம்ம பயப்படுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும், சீக்கிரம் உடலில் புகுறது. இந்த மாதிரி தான் கெட்ட சக்திகள் வந்து சிலரையெல்லாம் பீடிச்சு வச்சுக்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.